ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேங் சீரீஸ்க்கு வெல்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டோம். ஸோ நம்ம அஃபீஷியல் எபிசோடு ஒன் இப்போ இங்கேருந்து தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாக சி அண்டு சி ப்ளஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறையா பேருக்கு டவுட் வரும், ஏன் நீங்கள் ஜாவா எடுக்கலை, பைத்தான் எடுக்கலை அப்படின்ட்டு. அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் கொஞ்சம் ஈஸி, சின்டாக்ஸ்லாம் கம்மி. அதுவும் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்டாக்ஸ்லாம் கம்மி, ரொம்ப ஈஸி. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது பிகினர்ஸ்க்கு. எடுத்த உடனே கோர் கான்செப்ட்ஸை ஜாவா இல்லாட்டி பைத்தானில் படிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சி சி ப்ளஸ் ப்ளஸில் படித்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறது, வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடுத்து ஃப்யூச்சரில் வந்தாலுமே நீங்கள் அதுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் சி சி ப்ளஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சி சி ப்ளஸ் ப்ளஸில் தான் பெஸ்ட்டு. அதுவும் சி ப்ளஸ் ப்ளஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சுட்டிங்க, அதோட அதில் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் எதுவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுல இருந்து இதுக்கு நீங்க ஈஸியா கோட் எழுதிடலாம். அதே இது இப்ப நீங்க பைத்தான் படிச்சிட்டீங்க, ஆனா பைத்தான்ல இருந்து நான் சி பிளஸ் பிளஸ்க்கு கோடு எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா புது புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது, புது லாங்குவேஜே கூட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய என்ன சொல்றது, இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணணும். அப்போ என்ன சொல்றது, சி சி பிளஸ் பிளஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு அதுல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பெஸ்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சி சி பிளஸ் பிளஸ் மெயினா எடுத்திருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் நம்ம சி சி பிளஸ் பிளஸ் மெயினா எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் என்ன சொல்றது, டீச் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் மற்ற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால டோன்ட் வரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரேஸ்லேருந்து. அதாவது என்னடா நெக்ஸ்ட் லெவல் கோடிங், ஹையர் லெவல் கோடிங்ன்ட்டு மறுபடியும் அரேஸே ஸ்டார்ட் பண்ணுறானே அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். ஏன்னா என்ன சொல்றது, நம்ம எவ்வளோ பெரிய இது பண்ணணும்னாலும் அரேஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்றது, ஒரு பேசிக் அரேயை லைட்டாக டச் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு அரே எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன் இன்ட் ஏ ஆஃப் ஃபைவ் அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ அப்படின்னு ஒரு அரே கிரியேட் ஆயிருக்கும். கிரியேட் ஆன அரே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் அஞ்சு இது கிரியேட் ஆயிருக்கும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டச்சப் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எடுத்தோடனே ஹை லெவல்லாம் பார்த்துட முடியாது. அது என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் எது வழியாக தான் போக முடியும், கம்பெனியோட என்ட்ரன்ஸ் வழியாக தான் போக முடியும். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ ஹையர் லெவல் கான்செப்ட் பார்த்தாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே தான் இருக்கும்னா பேசிக்லேருந்து தான் போகும். ஸோ அரே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்படி தான் ஒரு அரே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீரோத் பொசிஷனுக்கு நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ வைக்கணும் அப்படின்னா எப்படி வைப்பீங்க, ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு நீங்கள் வேல்யூ வச்சிங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு டுவெண்ட்டி அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி ஏ ஆஃப் ஒன்னுக்கு தேர்ட்டி அப்படின்னு வேல்யூ வச்சிங்கன்னா இந்த இடத்துல தேர்ட்டி அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு, பட் இருந்தாலும் இதை சொல்லிட்டு நான் போனதான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே கரெக்டாக இருக்கும். இல்லை நான் எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி சிங்கிள் லைன்லேயும் நான் பண்ணலாம். இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் பார்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் நான் எழுதிட்டே உங்ககிட்ட பேசிட்டு எல்லாமே பண்ணுறதுனால சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் சொல்லுவேன். ஸோ அதனால் அதை ஒரி பண்ணிக்காதீங்க, சிம்பிளாக அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக டிக்ளேர் பண்ணிக்கலாம்,
தனியாக அசைன் பண்ணிக்கலாம், தனியாக இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் லைனில் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபைல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், ஜீரோலாக ஆரம்பிக்கும் அரேஸ், நம்ம எவ்வளோ வேல்யூ போடணுமோ போயிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இப்படி தான் ஒரு அரே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், பட் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் அரேல இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அரேயை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேம் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா உள்ள எல்லாமே இன்டீஜர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துல கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உள்ள எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் இருக்கும், அதாவது சேம் டேட்டா டைப்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போகணும்னா இதுதான் அரே. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்லேட்டு குக் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆம்லேட் குக் பண்ண போகிறோம், அந்த ஆம்லேட்டு குக் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? எக்கு, முட்டை தேவை, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் தேவை, அதுக்கப்புறம் வெங்காயம், ஆனியன் தேவை, அதுக்கப்புறம் என்ன தேவை? ஸ்டவ் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஸ்டவ்வில் போட ஒரு வடை சட்டி, பேன் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆம்லேட்டு போட முடியும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுத போகிறேன், அந்த பெரிய ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் தேவை. ஸோ அந்த ஐட்டம்ஸை தான் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அரே, அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். ஸோ நான் ஒரு ஆம்லேட் போடணும் அப்படின்றது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட், போட்டால் நான் என்ன பண்ணிக்கலாம்? அதை நான் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அதை நான் சாப்பிட்ணுன்னா எனக்கு என்னெல்லாம் தேவை? முட்டை வேணும், ஆயிலு, வெங்காயம், இன்னும் நிறைய பேர் மிளகா போடுவாங்க, இன்னும் நிறைய பேர் கேரட் போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பேசிக்காக தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன ஆம்லேட்டே போட முடியும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கோடிங் பண்ண போகிறேன், ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன், ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் நம்ம கையில் இருக்கணும், அதை பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ்லாம் தேவை அப்படின்றத வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அரே, அரேயோட ஒரு பேசிக் ஓவர்வியூ நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரக்சருக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ சியில் வந்து C++ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரே இருக்குல்ல, அரேல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் டேட்டா டைப் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், அதாவது சேம் டேட்டா டைப் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரக்சர் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக கொண்டு வந்தாங்க, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேம் டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பர்பஸ்க்காக தான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆம்லேட் எக்ஸாம்பிள்ல எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள், ஆயில் எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி இருக்கும். வெங்காயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கெட்டியாக சாலிடாக இருக்கும். எக் எப்படி இருக்கும்? உள்ளே இருக்க அந்த எக்கோட கண்டென்ட் வலுவலுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வு, பேன்லாம் எப்படி இருக்கும்? அலுமினியத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருளால் செஞ்சுருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்ன மாதிரி டேட்டா டைப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் வச்சு தான் நம்ம எழுத முடியும். இதே இது நம்ம வேற ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுறோம், என்ன சொல்கிறது, வந்து ஒரு ஜூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜூஸ் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூஸ், ஜூஸில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா தண்ணி போடுவோம், வாட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இப்போ பழம், அதாவது பழச்சாறு, அதுதான் நம்ம ஜூஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிளை கட் பண்ணி ஜூஸ் எடுப்போம். ஸோ இதுவும் என்னவா மாறிடும்? லிக்விடா மாறிடும். இதுவும் என்னவா மாறிடும்? லிக்விடா மாறிடும். ஸோ எல்லாமே லிக்விடு. அப்போ என்ன சொல்லலாம், ஒரே டேட்டா டைப். ஸோ இதுக்கு நம்ம அரே யூஸ் பண்ணலாம். பட் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். இப்போ நீங்கள் ஆம்லேட் போட்டோன்னே என்ன ஆகும்? ஸ்டவ்வு ஸ்டவ்வாக தான் இருக்கும், பேனு அந்த சட்டி சட்டி மாதிரியே தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் சிங்கிள் டேட்டா டைப்பில் வராது. அப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அரே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம ஓவராலாக அரே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரேனா சிங்கிள் டேட்டா டைப், அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றக்காக ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்ல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் டேட்டா டைப்ஸ் அண்டர் அ சேம் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க டெஃபனிஷன். அதாவது நேம் வந்து ஒரே நேமு, பட் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தால் இல்லை தெரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன். STRUCT, ஏன்னா இது எல்லாத்தையும் நான் என்னோட பேசிக் கான்செப்ட் வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு ரீகால். ஸ்ட்ரக்சரோட கீவேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு,
நான் என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்னா ரெக்ட் அப்படின்ற நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதோட கோடிங் இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், இன்ட் ப்ரெத் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்ட் அப்படின்றது கீவேர்டு, ரெக்ட் அப்படின்றது ஸ்ட்ரக்சரோட நேம். ஸோ இந்த சிங்கிள் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 50 மீட்டர்னு வச்சுக்குவோம். இது வந்து சின்ன சைஸ், எக்ஸாம்பிள் 20 மீட்டர்னு வச்சுக்குவோம். ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நான் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இது இப்போ நான் அப்படியே மெயின் ப்ரோக்ராமில் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் மெயின், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்ட் ரெக்டாங்கிள் கீவேர்ட், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எனக்கு கிரியேட் பண்ணினா அப்படி என்ன ஆயிரும்னா ஆர் அப்படின்ற வேரியபிளுக்கு இது வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆர் டாட் லென்த் ஈக்குவல் டு 5, ஆர் டாட் ப்ரெத் ஈக்குவல் டு 5. ஓப்ஸ், லென்த் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே ஒரு 15 வச்சுக்கலாம், இங்கே 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக ரெக்டர் அந்த மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறதுக்கு இது, அண்ட் இதை தனித்தனி லைனில் பண்ணாமல் நான் சிங்கிள் லைனில் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்னா இந்த இடத்துலையே ஆர் ஈக்குவல் டு போட்டு கேலிப்ரேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி 15,5 அப்படின்னு போட்டேன்னா இப்படியும் நம்ம டைரெக்டாக சிங்கிள் லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அரேனா அப்படி பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்னா இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பேசிக்காக. தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெமரி. ஏன்னா என்ன சொல்கிறது, மெமரி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால மெமரி. ஜென்ரலாக நம்ம கம்ப்யூட்டரில் மெமரி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி போடுறேன், மூணு செக்ஷனாக இருக்கும். அதாவது நம்ம மெமரி எல்லாமே கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு செக்ஷனாக இருக்கும். ஹீப்பு, ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு செக்ஷன் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டரில் மெமரிஸ்லாம் இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம ஹார்ட் டிஸ்க்கு லேப்டாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இல்லை எதுலனாலும் சரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி வந்து மூணாக பிரிஞ்சுக்கிறோம். ஒரு செக்ஷன் வந்து ஹீப்பு, ஒரு செக்ஷன் வந்து ஸ்டாக்கு, ஒரு செக்ஷன் வந்து கோர் செக்ஷன். இதை பற்றி நான் பேசிக்ஸில் மோஸ்ட்லி சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மெமரி அப்படின்னா நம்ம ஒரு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இடம். அந்த 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 இடம் வந்து ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில் மூணாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷனோட பேர் ஹீப், ஒரு செக்ஷனோட பேர் ஸ்டாக், ஒரு செக்ஷனோட பேர் கோட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ இந்த ஹீப் அப்படின்ற இடத்துல எந்த மாதிரி டேட்டா இருக்கும் அப்படின்னா டைனமிக் டேட்டா இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டாக் அப்படின்ற இடத்துல எந்த மாதிரி டேட்டா இருக்கும் அப்படின்னா நான் டைனமிக் டேட்டா இருக்கும். இந்த கோட் செக்ஷனில் தான் நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே, இப்போ டைனமிக் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், நான் டைனமிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன், அந்த கம்பெனி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க, காலையில் 9 மணிக்கு வரணும், சாயங்காலம் 5 மணிக்கு தான் விடுவேன், 9 to 5 தான் நம்ம ஆஃபீஸ் டைம். ஸோ இது வந்து ஃபிக்ஸடு டேட்டா, இதை மாற்ற முடியாது. ஓகேவா? ஒரு கம்பெனி ரூல்ஸ் போட்டிருக்கான், நீ காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வரணும், சாயங்காலம் 5 மணிக்கு தான் நான் விடுவேன். அப்போனா நீங்கள் டெய்லி காலையில் 9 மணிக்கு போகணும், ஈவினிங் டெய்லி 5 மணிக்கு தான் வரணும். ஸோ இது ஃபிக்ஸடு டேட்டா. இந்த மாதிரி ஃபிக்ஸடு டேட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் டைனமிக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸடு டேட்டாவெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கே ஓனர் நீங்கள் தான். யார்? ஓனர் நீங்கள் தான். ஸோ ஓனர் என்ன பண்ணுவான், ஃபிக்ஸ்டு டயத்துக்காக வருவான், ஆஹா எந்திரிப்பான், அவனுக்கு எப்போ பிடிக்குதான் வருவான், 9 மணிக்கு வர்றதுனா 9 மணிக்கு வருவான், இல்லை காலையில் 6 மணிக்கே வர்றதுனா காலையில் 6 மணிக்கு வருவான், இல்லை ஒரு 10 மணிக்கு வர்றதுனா 10 மணிக்கு வருவான், ஈவினிங் 5 மணிக்கு தான் போவானா, இல்லை எப்போனாலும் போவான், 5 மணிக்கு போவான், 6 மணிக்கு போவான், 8 மணிக்கு போவான், இல்லை அங்கேயே படுத்துவான், என்ன வேணால் பண்ணலாம். ஓனர்னா என்னது, ஃபுல் ப்ரிவிலேஜ்.
இஷ்டத்துக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு போகலாம். அதாவது டேட்டா வந்து ஃபிக்ஸ்டா இருக்காது, நாட் ஃபிக்ஸ்டு டேட்டாவா இருக்கும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் கிடையாது, எப்பனாலும் வந்துட்டு எப்பனாலும் போவாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைனமிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை தான் எங்கே வைப்பாங்கன்னா ஹீப்ல வைப்பாங்க. நம்ம நார்மலாக கோடிங் எழுதுறோம்ல, அதாவது இந்த மாதிரி இன்ட் ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு ஃபைவ் இந்த மாதிரி எழுதுறோம், அதுக்கப்புறம் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைவ், அதுக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நம்ம கோட் எழுதுறோம்ல, இந்த மாதிரி கோடை தான் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், மெயின் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராம்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த கோட் செக்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், பட் நீங்கள் எதை வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டேட்டா ஃபிக்ஸடா இருக்கு அப்படின்னா அது நான் டைனமிக், அதை ஸ்டாக்ல யூஸ் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்றதுக்கு. ஒரு டேட்டா நான் டைன அதாவது டைனமிக் அப்படின்னா நாட் ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸ்டா இல்ல மாறிக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதை ஹீப்ல வைப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெமரின்றதே ரொம்ப பெரிய கான்செப்ட், பட் நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் அப்போ உங்களுக்கு அது ரொம்ப கிளியராகவே புரியும். ஸோ டோன்ட் வெரி. ஒரு வேற எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனிலயோ இல்லை ஒரு காலேஜ்லயோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்காக, அதாவது பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்காக ஒரு ஆப் ரெடி பண்ணணும், சரியா? இப்போ அந்த ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ 50 பேர் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்ல கொண்டு போய் உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா 50 பேர் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது, 30 பேர் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது, 100 பேர் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஸோ எத்தனை பேர் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க எதுக்கு போகலாம் அப்படின்னா ஹீப்புக்கு போகலாம். ஏன்னா இது 50 டேட்டா ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அப்போ நம்ம ஸ்டாக்ல யூஸ் பண்ணலாம். 50 நம்மளுக்கு தெரியல, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீப்ல தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த பேசிக்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு ஃபைவ், ஏதோ சம் டேட்டாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம கோட் எழுதுவோம் தெரியுமா, நம்ம ஜென்ரலா எழுதுற கோடோட டேட்டா எல்லாமே எங்க தான் போகும் அப்படின்னா ஸ்டாக்குக்கு தான் போகும். ஏன்னா ஸ்டாக்கு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்ஸ் படிக்கும் போதும் சரி, சின்ன சின்ன ப்ரோக்ராம் படிக்கும் போதும் சரி, கொஞ்சம் ஹை லெவல் போகணும் அப்படின்னா தான் நம்ம எதுக்கு போவோம் அப்படின்னா ஹீப்புக்கு போவோம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக்ல ஒரு டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க ஒரு டேட்டா அசைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட டேட்டா ஸ்டாக்குக்கு தான் போகும். அதே மாதிரி இந்த டேட்டாவை நீங்க திருப்பி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சி பிளஸ் பிளஸ்ல சி அவுட் அப்படின்னு போட்டு ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா இதோட அவுட் புட் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸி. நம்ம எழுதுற ப்ரோக்ராம் கோட் செக்ஷன்ல டிஃபால்ட்டா ப்ரோக்ராம் போயிடும். நம்ம யூஸ் பண்ற நார்மல் டேட்டா எல்லாமே ஸ்டாக்ல தான் இருக்கும், ஏன்னா இது வந்து நான் டைனமிக். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீப் யூஸ் பண்ணுவோம். ஹீப் டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ அதப்போ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் மோஸ்ட்லி 90% வந்து பேசிக்ஸ் படிக்கும் போது நம்ம ஹீப் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இப்போதான் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீப்புக்கு வரப்போறோம். ஸோ ஹீப் டேட்டா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னே தனி சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா MALLOC, MLOC அப்படின்னு சொல்லுவாங்க கீவேர்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மெமரி அலோகேஷன் இன் ஹீப் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டேட்டா எங்க போகும் அப்படின்னா ஹீப்புக்கு போகும். இப்போ ஒரு டேட்டாவை நான் ஹீப்ல போடணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், MLOC. இது எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னா சி லாங்குவேஜ்ல. இதே இது நான் சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ்ல எந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா NEW அப்படின்னு நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டேட்டா எங்க போய் சேரும் அப்படின்னா சி பிளஸ் பிளஸ், அதாவது ஹீப்ல போய் சேரும். இப்போ நீங்க பைத்தான்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஹீப்ல மெமரி அலோகேட் பண்ண என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கீவேர்டு வந்துடும்.
அந்த கீவேர்டை வச்சு நீங்க இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். இதே இது நீங்க ஜாவாலனா ஜாவால என்ன கீவேர்டு, இன்னும் வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல படிக்கிறீங்கன்னா அந்த லாங்குவேஜ்ல என்ன கீவேர்டு அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஸோ நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் இந்த எல்லா கான்செப்டும் ஜென்ரல் கான்செப்டும் ஒன்று தான், அங்கங்க இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மாறும். ஸோ நீங்க படிக்கிற லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கீவேர்டை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பெஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த வேர்ல்ட்ல டாப் லெவல் ப்ரோக்ராமிங் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா, வேர்ல்டுலே டாப் கோடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள ஒரு 70% வந்து சி பிளஸ் பிளஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸும் சி பிளஸ் பிளஸ் தான். நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க படிக்கலாம். சரி ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மலா ஏயோட வேல்யூ 10, சி அவுட்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சி பிளஸ் பிளஸ்ல, நார்மலா ஏயோட வேல்யூ 10 சி அவுட் அப்படின்னு போட்டோம்னா ஏயோட வேல்யூ தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு சின்டாக்ஸுமே எதுக்கு தான் யூஸ் ஆகுது, ஸ்டாக்குக்கு யூஸ் ஆகுது. இது வந்து வேல்யூவை அசைன் பண்ண, இது வேல்யூவை பிரிண்ட் பண்ண. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்குக்கு பார்த்து முடிச்சிட்டோம், இப்போ ஹீப்புக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஹீப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டுமே எதுக்கு தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா அசைன் பண்ண மட்டும்தான் கீவேர்டு பார்த்துருக்கோம். இன்னும் டேட்டாவை எடுக்கணும் இல்லை டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கீவேர்டு இருக்கு. ஸோ அதுக்கு கீவேர்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் பேர் வந்து என்ன அப்படின்னா பாயிண்டர். ஸோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம என்ன சொல்றது, ஹீப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பாயிண்டர் தேவை. பாயிண்டர் இருந்தால் மட்டும்தான் ஒரு டேட்டாவை ஹீப்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீட் பண்ண முடியும், அதாவது டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ மெமரியில மூணு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அகைன் சொல்றேன் என்னென்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தனியாகவே எழுதிக்கலாம், ஹீப் நம்பர் 1, நம்பர் 2 ஸ்டாக், நம்பர் 3 கோட் செக்ஷன். ஸோ ஒரு டேட்டாவை ஹீப்ல போடணும் அப்படின்னா நம்ம மேலாக் இல்லாட்டி நியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், லாங்குவேஜை பொறுத்து, இது சிக்கு இது சி பிளஸ் பிளஸ்க்கு. இதுல ஒரு டேட்டாவை நம்ம போடணும் அப்படின்னா எந்த கீவேர்டும் தேவையில்ல, ஜஸ்ட் டைரக்டா அந்த மாதிரி அசைன் பண்ணிட்டு போயிடலாம் a=10 அப்படின்ட்டு. இதுல நம்ம எந்த அசைன்மெண்ட்டோ எதுவுமே பண்ண மாட்டோம், நம்ம நார்மல் ப்ரோக்ராம் இங்கே இருக்கும். நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுறோமோ அது இங்கே போய் ஸ்டோர் ஆகும். இங்கே ஒரு விஷயத்த நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அதுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் இருக்கும், இங்கே ஏன் இருக்கோ அதே நேம் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேட்டா நமக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீப்போட டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன மெத்தட், அதாவது என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாயிண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏ அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹீப்பில். இந்த இடத்துல அப்போ நான் ஏ அப்படின்ற வேரியபிள் வச்சு நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஹீப்போட டேட்டா வராது, ஸ்டாக்ல இருக்க ஏவோட டேட்டா வந்துடும். அப்போ என்ன ஆயிரும்னா இந்த ரெண்டு இடத்துல ஒரு மோதல் ஏற்பட்டுரும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னலா பாயிண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் வராமல் ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றக்காக ஸ்டாக்கோட டேட்டாவை நம்ம டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம், ஹீப்போட டேட்டாவை டைரக்டா அக்சஸ் பண்ண முடியாது, அதுக்காக பாயிண்டர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாயிண்டர் தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம கோடிங்குள்ளேயே போல ஜென்ரலா தியரட்டிக்கலா எது என்ன எதாவது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம பாயிண்டர் போகலாம். ஸோ பேசிக்கா பாயிண்டர்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன், பாயிண்டர்ஸ் பாயிண்டர்ஸும் பேசிக்காக நான் சொல்லி கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். பாயிண்டர் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது, இப்போது இன்ட் a=10 அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா மெமரியில் ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோடய கம்ப்யூட்டர் சிபியூன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்கில் ஒரு இடத்துல போய் இந்த மெமரி ஸ்டோர் ஆகும் 10 அப்படின்ட்டு. ஏவோட வேல்யூ இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க, 200, 300 ஏதோ ஒரு நம்பர், அது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, பட் அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட அட்ரஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்ட் ஸ்டார் பி அப்படின்னு நான் போடுறேன், ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார் போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் வேரியபிள், இது வந்து பாயிண்டர் வேரியபிள்.
ஒரு நார்மல் வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய 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 ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதும் போது இதில் தான் நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதோட அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டா போய் அதை கூப்பிட்டு வந்துடலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக ரியல் டைமா சொல்றேன். இப்போ நீங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா டயத்துல யாருமே நீங்க காலேஜுக்கு போகல. முக்கியமா ஒரு விஷயத்துக்காக உங்க ஸ்டாஃப் வந்து உங்களை பார்க்கணுன்றாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, டைரக்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்க அட்ரஸை தேடி பார்ப்பாங்க. காலேஜோட டேட்டாபேஸ்ல அவங்க அட்ரஸ் இருக்கும், டைரக்டா வீட்டுக்கு வந்து பார்த்துப்பாங்க. இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, காலேஜ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க டைரக்டா போய் பார்த்துப்பீங்க. இப்படி பண்ணாதான் என்ன சொல்றது ஈஸியா இருக்கும் டைரக்ட் அக்சஸ்க்கு. அதே மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ்ல சில கோடிங்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வேல்யூ எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அட்ரஸை வச்சு நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அந்த பர்பஸ்க்காக. இப்போ இதுல எப்படி நான் இதோட அட்ரஸை ஸ்டோர் பண்றது அப்படின்னா பி ஈக்குவல் டு அண்ட் ஆஃப் ஏ அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்டருக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து டிக்ளரேஷனுக்காக. அண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அதுனா டேட்டாவை லிங்க் பண்ண, அதாவது எதோட அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸை லிங்க் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு போடுறேன், அது வந்து நார்மல் வேரியபிள். ஸ்டார் ஏ அப்படின்னு போடுறேன், அது வந்து பாயிண்டர் வேரியபிள். நார்மல் ஏல நான் என்ன பண்ணிக்கலாம்னா நம்பரோ ஏதோ வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஏல நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதாவது அப்படி எப்படி இருக்கு அப்படின்றத ஞாபகம். நான் கோடிங் டைப் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்துருவோம், அது என்ன அப்படின்னா ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்சஸ்னா என்ன, அதையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த கான்செப்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் காலேஜ் ஆஃபீஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்களேன். இப்போ ராஜ் அப்படின்னு எடுத்துக்கோ. ஒரு காலேஜில் ராஜ் அப்படின்னு ஒருத்தன் தான் இருப்பானான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஒரு ஆள் இருக்கலாம், ரெண்டு ஆள் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம். விமல்னு எடுத்தோன்னா ஒரு விமல் தான் இருப்பானா சொல்ல முடியாது. ஸோ எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அதனால தான் யூனிக்காக இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு காலேஜ் ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா ரோல் நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்றது கம்பெனியாக இருந்துச்சுன்னா எம்ப்ளாய் ஐடி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஈஸியாக அவங்களை கண்டுபிடிக்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராஜுக்கு வந்து 5 அப்படின்ற ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ கிளாஸ்ல வந்து உங்க மிஸ்ஸு இல்லை ஸ்டாஃபோ யாரோ கூப்பிடுறாங்க, ரோல் நம்பர் 5 யாருன்னு கேட்டா ராஜ். ராஜோட ரோல் நம்பர் என்னன்னு கேட்டா 5. ஸோ ரோல் நம்பர் 5 யாருன்னு கேட்டாலும் ராஜு தான், ராஜோட ரோல் நம்பர் என்னன்னு கேட்டாலும் 5 தான். ஸோ ஒரே ஆளுக்கு 2 பேர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லாட்டினா என்ன சொல்றது ஆலியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலா சின்டாக்ஸ் இப்படி சொல்லணும்னா. இல்லாட்டினா நீங்க என்ன சொல்லலாம், நிக்நேம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா. இப்போ ராஜ் அப்படின்னு இருக்கு, இவனுக்கு நான் வந்து ஏ அப்படின்ற ஒரு நிக்நேம் கொடுக்குறேன். அப்போனா ராஜோட வேல்யூவும் 10 தான், ஏயோட வேல்யூவும் 10 தான். ரெஃபரன்சிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோக்ராமில் பார்க்கும்போது புரியும். ஜென்ரலாக ஒரே வேல்யூவுக்கு மோர் தென் ஒன் நேம் கொடுக்கறதுக்கு தான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது நார்மல் வேரியபிள், இதில் நார்மல் வேல்யூ சேர்த்துக்கலாம். இன்ட் அண்ட் ஆர் அப்படின்னு போட்டு நான் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மெமரியில் என்ன ஆகும் அப்படின்னா ஏக்கு வேல்யூ 10 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த லைனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா ஏயோட வேல்யூவும் 10, அதுக்கு இன்னொரு பேர் கிரியேட் ஆகி ஆர், அதோட வேல்யூவும் 10 அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நான்
ஏயோட வேல்யூ என்னன்னு நான் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டேன்னா 10 சொல்லும், ஆரோட வேல்யூ கம்ப்யூட்டர்கிட்ட என்னன்னு கேட்டேன்னா 10 சொல்லும். ஸோ ஒரே வேல்யூக்கு மோர் தென் ஒன் நேம் கொடுக்கறது, இதுவும் நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த சின்டாக்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. குழப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ப்ராப்ளம் ஆகும். இப்போ வந்து ரெஃபரன்ஸ்னா என்ன சொல்றது, அண்ட் ஆர் அப்படின்னு சின்டாக்ஸ் வரும். பாயிண்டர்னா ஸ்டார் பி, பின்றது வேரியபிள் நேம், ஆர்ன்றது வேரியபிள் நேம், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அரே அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பாக்ஸ். ஸோ இது வந்து வேரியபிள் நேம், இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு, இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம். அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரெஃபரன்ஸில் இது வந்து எங்கே வரும் அப்படின்னா ஈக்குவலுக்கு முன்னாடி வரும். பாயிண்டர்ஸில் டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அது எப்போ வரும் அப்படின்னா ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரே குழப்பாது, தெளிவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் குழப்பாது, தெளிவாக இருக்கும். பாயிண்டரும் இந்த ரெஃபரன்சஸ் மட்டும் குழப்பும். ஸோ அதுக்கு மட்டும் நான் பேசிக்காக இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு சின்டாக்ஸ் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அரேக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் ஸ்டார் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ. இது என்ன சொல்கிறது, பாயிண்டருக்குரிய ப்ரோக்ராம். இங்கே இப்போ எதுக்கு எழுதலாம் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எழுதலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் இன்ட் அட்ரஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா இங்கே வெறும் அண்டு சிம்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெஃபரன்ஸோட ப்ரோக்ராம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க, அண்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாயிண்டரோட ப்ரோக்ராம். இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏயோட வேல்யூ 10. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ பியில் என்ன இருக்கும்னா ஏயோட அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் பியில் 10 இருக்கும். இங்கே வந்து ஏயோட வேல்யூ 10 இருக்கும், ஆரோட வேல்யூ 10 இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஏல 10 இருக்கும், வெறும் பியில் ஏயோட அட்ரஸ் இருக்கும், ஸ்டாரோட பியில் வந்து 10 இருக்கும். ஸோ இதிலலாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதிலலாம் நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா இன்னொரு வாட்டி பேசிக் வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேன் பேசிக் வீடியோஸில். இங்கே வந்து ஒரு ரீகாலும் அண்டு கம்பேரிஷன் மாதிரி. ஸோ எந்த இதை கம்பேர் பண்ணிக்கிறோம், எந்த சிம்பிள்ஸ்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக. இதிலலாம் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம போக முடியும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ அரேஸ் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதோட கீவேர்ட்ஸ் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்ட்டு. மெமரி பார்த்தோம், மெமரினா என்ன, அதில் என்ன டைப் ஆஃப் மெமரிலாம் இருக்குது, ஒவ்வொரு டைப் ஆஃப் மெமரியில் என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு என்ன மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, டேட்டாவை அக்சஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் பாயிண்டர் பார்த்தோம், பாயிண்டர்னா என்ன, பாயிண்டர் எதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்னா என்ன, ரெஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கம்பாரிசன், குழப்பிக்கக்கூடாது அப்படின்றக்காக பாயிண்டருக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் கம்பாரிசன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க படிக்க ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டுட்டு அப்படியே எழுதிட்டே வாங்க. நோட் போட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எழுதிட்டே வாங்க. நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிட்டே வாங்க. இந்த மாதிரி அரே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரே இது லைட்டாக எழுதிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரக்சர் என்னென்னா இருக்கும், அதோட சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் மெமரி, மெமரியில் இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக புரியுது. ஹீப்னா என்ன, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய கான்செப்ட் பார்க்க போகிறோம், நிறைய வீடியோ பார்க்க போகிறோம், கண்டிப்பாக மறந்துடும். நீங்கள் இது சீரியஸ் முடிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோலாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து நீங்கள் 50 நிமிஷம் ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாது. அவசரத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸை டக்கு டக்குன்னு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ரீகால் ஆயிரும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சிருக்கோம், இங்க இருந்து நம்ம ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிங்க, இதுல ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட் அதோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.